அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எல்லா ரிச்சி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம சென்னையில் ரொம்பவே ஃபேமஸான உலக புகழ் பெற்ற மெரினா பீச்சில் அமைஞ்சிருக்க ஒரு செல்ஃபி பாயிண்ட்டை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சென்னை வாசியாக இருந்தாலும் சரி, ஃபாரினர்ஸாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய ஃபேவரட்டான லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மெரினா பீச் முக்கியமான ஒரு பங்கு வகிக்குங்க. இந்த மெரினா பீச்சில் பார்த்திங்கன்னா, இந்த மெரினா பீச்சில் அமைஞ்சிருக்க உல்லாச நடைபாதை பார்த்திங்கன்னா 1884 நிறுவப்பட்டிருக்குங்க. இச்சின்னா எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா, உலக புகழ்பெற்ற குயின் மேரிஸ் காலேஜுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா நம்ம மெரினா பீச்சில் இருக்கக்கூடிய லேண்ட்மார்க்கான கண்ணகி சிலை, காந்தி சிலை, இப்படி முக்கியமான ஒரு லேண்ட்மார்க்கோட இப்போ இந்த நம்ம சென்னை வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு லேண்ட்மார்க்காக அமைஞ்சிருக்குங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக நம்ம சென்னை வாசிகளை அவங்களுடைய ஒற்றுமையை குறிக்கும் வகையில் இந்த சின்னம் அமைஞ்சிருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த செல்ஃபி பாயிண்ட் பார்த்திங்கன்னா நம்ம சென்னை மக்கள் அவங்களுடைய நகரத்தின் மீது கொண்டுள்ள அன்பை வெளிப்படுத்தும் வகையில் அமைக்கப்பட்டிருக்குங்க. இந்த சின்னம் பார்த்திங்கன்னா நம்ம எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் அவர்கள் சுமார் 24 lakh செலவில் வந்து இந்த சென்னையை ஸ்டார்ட் இந்தியா அறக்கட்டளையின் பங்களிப்பின் மூலமா ஸ்டார்ட் சென்னை 2020 கலை திருவிழாவில் நவீன அடையாள சின்னமாக உருவாக்கப்பட்டிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த செல்ஃபி பாயிண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா வடக்கில் புனித ஜார்ஜ் கோட்டை, தெற்கில் பார்த்தீங்கன்னா பெசன் நகர் சுமார் 12 கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்குங்க. இந்த செல்ஃபி பாயிண்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே பார்க்குறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம வந்து நம்மளுடைய சென்னை வாசிகளாக இருந்தாலும் சரி, ஃபாரினர்ஸாக இருந்தாலும் சரி, இது ஒரு நல்ல ஒரு செல்ஃபி பாயிண்ட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு அடையாள சின்னமாக நம்ம சென்னைக்கே வந்து ஒரு அடையாள சின்னமாக அமைச்சிருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்பவே அட்ராக்டிவாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த செல்ஃபி பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை நமக்கே உரியதுன்ற ஒரு அடையாள சின்னமாக நம்ம தமிழக அரசு நம்மளுடைய மேலாதிக்க முக்கியமான ஒரு செல்ஃபி பாயிண்ட்டாக இங்கே அமைச்சிருக்காங்க. ரொம்பவே பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையாக இருந்தது. இந்த செல்ஃபி பாயிண்ட் பார்த்திங்கன்னா நம்ம மெரினா கடையில் அமைச்சிருக்கிறது ரொம்பவே ஒரு அடையாள சின்னமாக அமைச்சிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம லாக்டவுன் பீரியடில் பார்த்தீங்கன்னா ஒரு 9 to 10 months நம்ம வந்து எங்கேயுமே போகலை. இப்போ நம்ம வந்து நம்மளுடைய மெரினா பீச் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஓப்பன் பண்ணி 1 month ஆகுது. ஆனால் நாங்கள் வந்து சமீபமாக ஒரு நெக்ஸ்ட் வீக் தான் நாங்கள் போனோம். ஸோ போனப்போ பார்த்தோம்னா இந்த நம்ம சென்னை செல்ஃபி பாயிண்ட் பார்த்து எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. அங்கே போய்ட்டு எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அங்கே போய்ட்டு செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் அங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போய் பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக அங்கே செல்ஃபி எடுத்துக்கோங்க. நம்ம சென்னை பார்த்திங்கன்னா நமக்கே உயிருன்ற ஒரு அடையாளத்தின் மூலமா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இந்தியாவிலே மிக நீளமான கடற்கரையில் ஒன்று நம்ம மெரினா பீச்சுங்க. அதாவது வேர்ல்டுலேயே பார்த்திங்கன்னா இரண்டாவது மிக நீண்ட கடற்கரை பார்த்திங்கன்னா நம்மளுடைய மெரினா பீச். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மெரினா பீச்சில் பார்த்திங்கன்னா புகழ்பெற்ற உருவச்சிலைகள், புகழ்பெற்றவர்களுடைய நினைவிடங்கள் அமைஞ்சிருக்கிறதுனால இது பார்த்திங்கன்னா இந்தியாவினுடைய மிக முக்கியமான ஒரு சுற்றுலாத்தலமாக அமைக்கப்பட்டிருக்குதுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் மெரினா பீச் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த நம்மளுடைய நம்ம சென்னைங்கிற செல்ஃபி பாயிண்டில் கண்டிப்பாக போயிட்டு நீங்களும் ஒரு செல்ஃபி எடுத்துக்கோங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. நம்மளுடைய சென்னையில் இப்படி ஒரு நினைவு சின்னத்தை நம்ம தமிழக அரசு அமைச்சிருக்காங்க. ரொம்பவே ப்ரௌடாக இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம எல்லா ருச்சி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.